தவற் ரிவ்யூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க. வின்டர் சீசன்னாலே நம்மளுக்கு என்ன என்ன வரும் அப்படின்னா மார்கழி மாதம் வந்துடும். இந்த மார்கழி மாதத்தில் நம்ம கலர் கலராக கோலம் பார்ப்போம், அப்புறம் சபரிமலைக்கு மாலை போடுறவங்க போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களோட இந்த குளிரும் வந்துடுதுங்க. இந்த குளிர்காலத்துக்கு எப்படி எப்படி நம்ம சேஃப்டியாக நம்ம உடம்பை பார்த்துக்கலாம், அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே எப்படி பத்திரமாக பார்த்துக்கலாம் நம்ம உடம்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாலே நாலு ட்ரிங்க்கை டெய்லியும் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த வின்டர் சீசன்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிக்கலாம், ரொம்ப சேஃபாக இருந்துக்கலாம், பத்திரமாக இருந்துக்கலாம். என்னென்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எப்போதும் போல் ஒரு டீ குடிக்கிறோங்க. அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதில் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஒரே ஒரு ஜிஞ்சர் பீஸை மட்டும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க, அதை இஞ்சி டீயாக எடுத்துக்கோங்க. இந்த வின்டர் சீசனுக்கு அது ரொம்ப இதமாக இருக்கும், கோல்டு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே டீயில் கொஞ்சோன்னு ஜிஞ்சர் ஆட் பண்ண போகிறீங்க. வேறு எந்த வேலையுமே பண்ண போகிறது கிடையாது. யூஸ்வலாக டீ குடிக்கிற டீயில் ஒரு ஜிஞ்சர் பீஸை தட்டி போட்டு ஜிஞ்சர் டீயாக எடுத்துக்கோங்க. ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு 11 மணி போல் நம்மளுக்கு ஒரு பிரேக், மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் 11 o'clock போல் ஒரு சுக்கு காஃபி போட்டுக்கோங்க. அந்த சுக்கு காஃபிங்கிறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. காஞ்ச மல்லி இருக்குதுங்கள்ல அதை போட்டுக்கோங்க. அப்புறம் சுக்குங்கிறது என்னது அப்படின்னா காஞ்ச வந்து இஞ்சி தான் வந்து சுக்கு, அந்த சுக்கு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. கருப்பட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் வார்மாக எடுத்துக்கோங்க ஒரு 11 o'clock போல். இதுவும் ரொம்ப ரொம்ப சளியிலிருந்து நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது என்ன அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மிளகு பால் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போதுமே எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு டம்ளர் மில்க் எடுக்கிறது வந்து யூஸ்வல் தான். அந்த மில்க்கோட ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ண போகிறோம், அதை ஆட் பண்ணி குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். எப்போதுமே இதை மெயின்டைன் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த பாலில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சோன்னு மஞ்சள் தூள், ஒரு 2 பெப்பர் தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் நாட்டு சக்கரை கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. பனங்கற்கண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பனங்கற்கண்டை இல்லைன்னா நாட்டு சக்கரை, இது ரெண்டில் இனிப்புக்கு ஏதாவது போட்டுக்கோங்க. இதை டெய்லியும் நைட்டு ஒரு டம்ளர் எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். உங்களோட வாய்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சளியிலேருந்து தலைவலிலேருந்து காய்ச்சலேருந்து எல்லாத்துலேருந்தும் நம்மளை வந்து ஹெல்தியாக சேஃப்டியாக வச்சுக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மட்டன் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வின்டர் சீசனில். அதுக்கு பதிலாக கிராப் எடுத்துக்கலாம், நண்டு, நாட்டுக்கோழி சூப்பு. இதை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு வாங்க. இந்த வின்டர் சீசனில் மட்டும் மட்டன் அவாய்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது உடம்புக்கு நல்ல ஒரு சூடு கொடுக்கும். அப்போ சில்லுன்னு ஆக விடாது உடம்பை. இது நாளையும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வின்டர் சீசனில் ரொம்பவே ஹெல்தியாக இருக்கலாம். நம்மளோட உடம்பை நம்மளே பத்திரமா பாதுகாத்துக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இது மாதிரி அற்புதமான தகவல்களை குறிப்புகளை தெரிஞ்சிக்க நம்மளோட டவர் ட்ரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.